வெர்டிகல் லைன் சொன்னது கிராஸ் ஆர்லே ஸ்ட்ரைட் லைன் போர்பெண்டிகுலர் லைனும் வெர்டிகல் லைன் புரியுதுங்களா. அடுத்து வந்து டேட்டம் சர்ஃபேஸ் இது ரொம்ப முக்கியமான டேட்டம் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டா ஜிடிஎச் ஒரு பெஞ்ச் மார்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஒரு இடத்த வந்து நிலையா பிக்ஸ் பண்ணி கொண்டு வரது வந்து டேட்டம் சர்ஃபேஸ். டேட்டம் சர்ஃபேஸ் வந்து மூல மட்டம் அந்த மட்டம் கரெக்டா இருக்கா அது செக் பண்றதுக்கு தான் டேட்டம் சர்ஃபேஸ் சொல்லுது. அதான் மீன்ஸ் நீங்கள் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு அடுத்து ரெடியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ல இருந்து வேரியேஷன் ஹரிசான லைட்ல இருந்தோ இல்ல வெர்டிகல் ஹைட்ல இருந்து நமக்கு வேரியேஷன் கிடைக்குது இல்ல அதுதான் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கணும் டேட்டம் சர்ஃபேஸ்ல இருந்து அதுதான் ரெடியூஸ் லெவல் சொல்லுவாங்க புரியுதுங்களா. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஃபால் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போற இதுல வர ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ல நிறைய சொல்லுது மேடு ஃபால் தான் ரைஸ் ஃபால் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இருக்கும் சர்ஃபேஸ் வந்து டூ பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆக்ஸ்ட்ரா டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போது பபுள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதான் பபுள் டியூப் பபுள் லைன் எல்லாம் ஒன்றுதான் அந்த பணம் வந்து வரைஞ்சி வரைச்சிருக்காங்க மட்டம் பார்க்கறதுக்கு எப்படி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஃபோர் சைட் இன்டர்மீடியட் சைட் இது எதுக்குன்னா இந்த பேக் சைட் ஃபோர் சைட் இன்டர்மீடியட் சைட் எதுக்கு சொல்றேன்னா ஒரு நிமிஷம் எல்லாம் கேளுங்க. பேக் சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நிலையான பாயிண்ட் வந்து குறிக்கிறோம் அது வந்து பேக் சைட் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாயிண்ட்ல பெஞ்ச் மார்க் எப்படி வேணா சொல்லலாம் பெஞ்ச் மார்க் சொல்லலாம் இல்ல பேக் சைட் சொல்லலாம் இல்ல சேஞ்ச் பாயிண்ட் பாயிண்ட் சொல்லலாம். அடுத்தது ஃபோர் சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் முடிக்கிற பாயிண்ட் முடிக்கிற பாயிண்ட் முடிச்சுட்டு அவங்க மின்சு பண்ண ஷிஃப்ட் பண்ண போறோம் அது வந்து ஃபோர் சைட் சைட் இன்டர்மீடியட் சைட்ன்றது இடைப்பட்டது இடைப்பட்டுனா பேக் சைடுக்கும் ஃபோர் சைடுக்கும் இடைப்பட்ட நம்ம பார்வை இடைப்பட்டது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்றது இன்டர்மீடியட் சைட் சொல்லும் புரியுதுங்களா. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆர்ல இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே பூமியோட மட்டும் நம்ம டெலஸ்கோப் செட் பண்ணி போல டெலஸ்கோப்ல இருந்து கீழே இருக்கும் நம்ம தரைமட்ட லெவலுக்கு வந்து அளக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம ஹைட் எவ்வளோ செக் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்டேஷன் ஸ்டேஷன் தான் நம்ம கொடுக்குற பாயிண்ட் தான் லெவலில் சேஞ்ச் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிளா இல்லை நம்ம பார்க்க போகிற ரீடிங் வந்து விசிபிளா இல்லைனா ஷிஃப்ட் பண்ணுறோம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணி பண்ணுறது தான் சேஞ்ச் பாயிண்ட். லைன் ஆஃப் காலிங் மிஷின் ஹைட் ஆஃப் காலிங் மிஷின் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒன்று தான். பெஞ்ச் மார்க்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் பெஞ்ச் மார்க் வந்து பண்ணுறது ஒரு நிலையான பாயிண்ட் 100, 150, 200 கொடுத்துருவா அது வந்து நிலையான தன்மை தான். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் பண்ணுறது நிறைய இருக்கு ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் டெம்பரரி பெஞ்ச் மார்க் பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் ஆர்பிட்ரரி பெஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டெம்பரரி டெம்பரரி பெஞ்ச் மார்க் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் பெர்மனன்ட்லாம் கிடையாது இல்லை பெஞ்ச் மார்க் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அது வந்து டெம்பரரி வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து பேரலாக்ஸ் 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 ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க டயஃப்ரம் வேற அந்த குதிரை முடிக்கு பேர் வந்து டெக்னிக்கல் டேர்ம் வந்து டயஃப்ரம் அந்த த்ரீ கிளாஸ் இருக்கும் அது பேரோட டயஃப்ரம் அதுதான் பேரலாக்ஸ். பேரலாக்ஸ் தான் ஒரு ஸ்டேட்டு ரெண்டு ஹரிசாடல் போட்டுருப்பாங்க அதுதான் பேரலாக்ஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம். ஃபோகஸிங்ன்றது வந்து நம்ம பார்க்கறது தான் உள்ள என்ன நம்ம வந்து அப்செக்ட் வந்து மெஷர் பண்ண போற மாதிரி சொல்லி அப்புறம் டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒன்று மேல டம்பி அதில் செக் பண்ணிட்டு பைப்பர் வச்சு மேலே இன்ஸ்ட் பண்ணி செக் பண்ண போறோம் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லெவல் பண்ணி பபுள் டியூப்லாம் செட் பண்ணுறதுக்கா செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எலிமினேஷன் வந்து பேரலாக்ஸ் பேரலாக்ஸ் அந்த கிளாஸ் கரெக்டாக தெரியுதா அதை செக் பண்ணுற இந்த கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்பாங்க. டெம்பரரி அட்ஜஸ்ட் லெவல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க கொடுத்துருவாங்க பாருங்க அந்த பபுள் டியூப் எப்படி செட் பண்ணுறது அந்த புஷ்ரூஸ் வர்க்கீடு கொடுத்துருப்பாங்க பணம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோதான் சார் இதில் லெவலிங்கில் தியரி இவ்வளோதான் மீது எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் காலிங் மிஷின் மெத்தட் ஹைட்டை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இன்னொரு வந்து மேடு பள்ளம் கண்டுபிடிக்கிறது ரைசின் கால் மெத்தட் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கேட்டா எச்ஓசின் மெத்தடு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் கால் மெத்தடில் மிஷின் கேட்டால் ஒரு சில கட்டத்தில் வந்து வேல்யூ கொடுக்க மாட்டாங்க அந்த கட்டத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க உங்கள் அட்டானமஸில் சாரி உங்களுக்கு ரேராக தான் கேட்பாங்க. ஆனால் ஹைட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் மெத்தடும் லைசன்ஸ் வாழ்ந்தால் ரிப்பீட்டாக கேட்பாங்க மிக்ஸாக ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் தேர்ட் யூனிட்ல கண்டிப்பாக ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம் ஒரு தியரி எதிர்பார்க்கலாம். நான் சொன்னது டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கலாம் பேரலாக்ஸ் தான் என்ன எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ் தான் என்ன அதை பற்றி கேட்பாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு பேரலாக்ஸ் தான் பத்து மார்க் உங்கள் புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பான் அந்த பிரதிபா புக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அது எடுத்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பான் அந்த படம் போட்டு உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இது வந்து நீங்க உட்காந்து ஜஸ்ட் தியரி மாதிரி படிச்சுட்டு கதை மாதிரி எழுதுங்க கதை மாதிரி எழுதிங்கன்னா ஓகே ஒண்ணுமே இல்லை. நீங்க தமிழ்ல எழுதினாலும் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் ஹைட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் மெத்தடும் ரைசன் பால் மெத்தடும்
காமிச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் நாலு பாயிண்ட் வச்சிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மார்க்ல கேட்பாங்க அது ரொம்ப ஒரு ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் அது அது ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துதான் இதை என்ன கொடுக்கல அதை பத்தி அப்படியே வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க அது நீங்க படிச்சுக்கல ரொம்ப ஈஸியா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க மாதிரி இருக்கும் ப்ராப்ளம் வந்து நம்ம குரூப்ல போட்டோ எடுத்து நான் போடுறேன்
இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம், ஏன்னா ஹைட் ஆஃப் லெவலிங் சொல்லலாம், இல்ல லைன் ஆஃப் காலிங் மிஷின் கூட சொல்லலாம். அதுக்காக தான் பாயிண்ட். அப்புறம் இந்த செக்னு கொடுத்து ஒரு டேப்லெட் போட்டான், பேக் சைட் இன்டர்மீடியட் சைட் ஃபோர் சைட் ஹெச்ஓசி மெத்தட் தான் சொல்லிட்டேன். ஆர்எஸ் கிட்ட ரிமார்க்ஸ் ஒரு காலம் போட்டுருக்கேன், அந்த நீங்க இப்ப எதுவும் போடுறதுல அந்த அதை மட்டும் பாருங்க எப்படி சொல்லி போடுறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெஞ்ச் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100 கொடுத்துருக்கான், 100 கொடுத்துருக்காங்க. நான் ஆர்எல்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஆர்எல்ல 100 கொடுத்துருப்பேன், 100 போட்டு 0.000 போட்டிருப்பேன். புரியுதுங்களா? இங்க என்ன பண்ண ரிமார்க்ஸ்ல, அதுக்கப்புறம் ரீடிங் இருந்தா கூட நம்ம போடலாம், ரீடிங் கிடையாது.
அதையும் கொண்டு வந்து நம்ம ஃபோர் சைட்ல தான் போடணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சு புரிஞ்சுங்களா. இப்ப இந்த மூணு காலத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆறுல இருக்கிறோம். ஆறு வந்து மூணு தான் பெஞ்ச்மார்க் ஒரு டெம்பரரி பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துதான் நூறுன்னு கொடுத்துருக்கான். அப்ப நூறு கொடுத்துருக்கான். அப்ப ஆர்எல் பிளஸ் ஃபர்ஸ்ட் சாட்டிலைட் ரீடிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஹெச்ஓசி எவ்வளவு போட்டா 100.675. இது கான்செப்ட் புரியுதுங்களா. அடுத்து என்ன பண்ணனா, அடுத்து என்ன பண்ணா 100.5 சொல்லுங்க. இது வரையும் புரிஞ்சுதா, இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் வரையும் புரிஞ்சுதா சொல்லுங்க. முதல்ல ரெண்டு
அஞ்சு வரும், 99.95 வருதா ஆன்சரு? வருதுங்களா? 99.95. இப்போ நம்ம ஹெச்ஓசி காலத்துல அந்த அந்த வரிசையே அதே இதே போடும். உங்களுக்கு வந்து வேல்யூ இந்த பிஎஸ் வேல்யூ ஆட் பண்ணிருக்கீங்களா 4 பாயிண்ட்டையும் அதுவே 4
இதுல வந்து பாயிண்டே ஆட் பண்ணிருப்பீங்க. ஆட் பண்ணி இங்க போட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணுங்க. லாஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா ஈக்குவலா செக் வரும், சம் வந்து ஈக்குவலா இருக்கு அவ்வளவுதான். இதுக்கு பார்த்து பாருங்க. சார் புரியுதுங்களா? ப்ராப்ளம் நம்பர் டூ, தி ஃபாலோயிங் கன்சர்வேட்டிவ் ரீடிங் வாஸ் டேக்கன் வித் எ டம்பி லெவல் ஆஸ் பர் ஃபாலோயிங் ரீடிங்ஸ் ஆர் கிவன் இன் த க்வெஸ்சன். தி லெவல் வாஸ் ஷிஃப்டட் ஆஃப்டர் த ஃபிஃப்த் அண்ட் எய்த் ரீடிங். ஃபுல் ஸ்டாப். The first reading was taken on the benchmark of RL 150.250. Calculate reduced level, that means RL, of the all points by using HOC method. By using HOC method, that is different for HOC, height of collimation, height of the instrument, line of collimation, line of the leveling, sorry, height of the leveling. உள்ள இருக்க ஹைட்டை பேஸ் பண்ணி இது பண்ணுறது.